நம்மளுடைய பியூட்டி டிப்ஸ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நிறைய பேருக்கு வந்து முன் நெற்றியில் வந்து முடி வந்து ஏறிக்கொண்டே இருக்கும் முன் நெற்றியில் வந்து பார்த்திங்கன்னா முடி ஒன்றுமே இருக்காது முடி இருந்தாலும் வந்து ரொம்ப வந்து திக்னஸ்ஸும் இழந்து நல்ல மென்மையாக இருக்கும் அந்த முடி நம்ம இழுத்தாலே வந்து நம்ம கையில் வரும் அப்படி வந்து நல்ல மெல்லிஸாக இருக்கும் அது இல்லாமல் அந்த நெற்றி பகுதியில் வந்து முடி போன இடத்துல வந்து நமக்கு வந்து தலை கோதுக்கே வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னால் ரொம்ப திக்னஸாக இருக்கும் நம்ம அந்த இடத்துல கை வச்சாலே கையில் வந்து ஹேர் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வந்து சரி அத் அதிகமாக வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு காரணம்னு சொன்னால் சுற்றுச்சூழல் ப்ராப்ளம் வந்து நம்ம ஹேர் ப்ராப்ளத்துக்கு வந்து அதிகரிக்குது அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து உப்பு தண்ணீர் நம்ம தண்ணி வந்து சரி இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து குளிக்கும்போது உப்பு தண்ணீர் வந்து நம்ம ஹேரில் படும்போது போது பார்த்திங்கன்னா திக்னஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியாக தொடங்குது நாளடைவில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி குளிக்கிறனால நம்ம ஹேர் ரொம்ப வந்து பசை மாதிரி ஒட்டு பிடிக்கும் கம்மு மாதிரி நம்ம ஹேரில் கை வைக்கும்போது லைட்டாக வந்து ஒட்டி பிடிக்க மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி குளிக்க குளிக்க நம்ம ஹேர் வந்து ரொம்ப வந்து மெல்லி சாவுக்கு தொடங்குது அதுவும் ஒரு காரணமாக தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ தூரம் உப்பு தண்ணி வந்து குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா உங்கள் ஹேரை வந்து நல்லா ஹெல்த்தாகிட்டு வந்து ஸ்ட்ராங்காக வளர்க்க தொடங்கலாம் இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன வயசுலயே இல்லைன்னா வளர்ந்த அப்புறம் வந்து எதாவது ஆக்சிடெண்ட் எதாவது அடிபட்டிருந்தால் வந்து அந்த காயங்கள்னால் வந்து நம்ம ஹேர் வந்து லாஸ் ஆக தொடங்குது இந்த ப்ராப்ளம் வந்து வளர்ந்தவங்களுக்கு மட்டுமே கிடையாது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வர தொடங்கிட்டே இருக்குது நெட்டி பகுதியிலலாம் முடி ரொம்ப கம்மியாகுது அதை வந்து ரெண்டே ரெண்டு பொருட்கள் வச்சு ரெண்டு டிப்ஸ் சொல்லித்தார் அதை வந்து நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் அந்த திக்னஸ் வந்து நம்ம ஹேருக்கு வந்து திக்னஸ் வர தொடங்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஸ்லிங் அதை வந்து லைட்டாக எடுத்துருங்க நைட் டைம் எடுத்து நம்ம முன் நெட்டி பகுதியில் வந்து அப்ளை பண்ணிடுங்க லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணால் போதும் அதுக்கப்புறம் புதுசாக முடி ஏதாவது க்ரோத் ஆச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஹேர் வந்து ரொம்ப திக்னஸ்ஸாகிட்டு வளர்க்க ஹெல்ப் பண்ணுது எவ்வளோ தூரம் ட்ரை பண்ண முடியுமோ வாஸ்லிங் வந்து நம்ம முடி போன இடத்துல வந்து அப்ளை பண்ணலாம் அதுவும் முன் நெட்டி பகுதியில் அப்ளை பண்ணலாம் இமை முடியில் அப்ளை பண்ணலாம் லேஷில் வந்து அப்ளை பண்ணலாம் நல்லா திக்னஸ்ஸாக வளருக்கு ஹெல்ப் பண்ணும் அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஐலி வந்து முடி வந்து உதிர தொடங்குது அதையும் வந்து ஸ்டாப் பண்ணக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்கு வீட்லேயும் இருக்கும் கண்டிப்பாக நம்ம சமையல் அறையில் வந்து கண்டிப்பாக இந்த பொருள் இல்லாமல் இருக்கவே செய்யாது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் வந்து டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா வீக்லி ஒரு ஃபோர் டைம்ஸாவது யூஸ் பண்ணி பாருங்க இது நிறைய மாதம் வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நீங்கள் வந்து ஒன் மந்த் டூ மந்த் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க ஹோம் ரெமெடிலாம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே மாட்டிங்க அதுக்கப்புறம் அதனால் அந்த ஒரு பயனும் நமக்கு இல்லை நிறைய மாதம் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும் ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துருங்க அதை ஜூஸ் மட்டும் தனிமை ஒரு பவுலில் எடுத்துருங்க அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து விளக்கெண்ணெய் வந்து ஆட் பண்ணுங்கள் விளக்கெண்ணையும் இந்த ஜூஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் பஞ்சில் வந்து டேப் பண்ணி நமக்கு ஹேர் எங்கேலாம் போயிருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள் இதுவும் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து உங்களுக்கு வராது தாராளமாக பயம் இல்லாமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் புதுசாக யாராவது என்னோடய யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா வீடியோ கீழே வர ரெட் பட்டனை டச் பண்ணுங்கள் கூட வர பெல் லைக்கான டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எனிமேல் போடிய வீடியோ உடனுடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும்